السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقال الله تعالى في القرآن العظيم، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإذا أخذ الله ميثاق النبيين لما آتيتكم من كتاب وحكمة ثم جاءكم رسول مصدق لما معكم لتؤمنن به ولتنصرن، قال أقررتم وأخذتم على ذلك مصري، قالوا أقررنا، قال فاشهدوا وأنا معكم من الشاهدين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்றும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து, அவனுடைய சாந்தியும் கருணையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுவினுடைய மாபெரும் கருணையினால் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே நாம் எல்லாம் அல்லாஹுடைய இல்லத்திலே இறைவன் நமக்கு கடமையாக்கிய ஃபரலான தொழுகைகளையும், ரமலானிலே எந்த தொழுகை நின்று வணங்கினால் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று மார்க்கம் சொல்லி இருக்கின்றதோ அந்த தொழுகையும் நிறைவேற்றிவிட்டு இங்கே அமர்ந்திருக்கின்றோம். குறிப்பாக நம்முடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய, நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய அந்த தூதரை பற்றி தெரிந்து கொள்வதற்காக. ஏனென்றால் இறை தூதரை தெரிந்து கொள்வது என்பது அகீதாவினுடைய, இஸ்லாமிய கொள்கையினுடைய அடிப்படை என்ற ரீதியில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெரிந்து கொள்வதற்காக நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படைப்பினுடைய விஷயங்கள், அன்னலார் ஒரு ஆச்சரியம் என்ற தலைப்பின் கீழாக பல செய்திகளை நாம் பார்த்தோம். இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தனித்துவமானவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். உலகத்தில் எண்ணற்ற நபிமார்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறாங்க. எண்ணற்ற நபிமார்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த பூமிக்கு அனுப்பியிருந்தாலும் அல்லாஹுடைய தூதருக்கு மட்டுமே சில சிறப்பான விஷயங்களை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான். அதாவது மற்ற நபிமார்களை விட எப்படியெல்லாம் அல்லாஹுடைய தூதர் சிறப்புப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்பதற்கான ஏராளமான சான்றுகளை குர்ஆனிலும் ஹதீஸிலும் நாம் பார்க்க முடிகின்றது. அல்லாஹுடைய தூதரை சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் சிறப்புப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள், மற்ற நபிமார்களை விட, மற்ற இறை தூதர்களை விட சிறப்புப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. அந்த இறை தூதரின் காரணமாகத்தான் நம்ம கூட சில இடங்கள்ல வந்து சிறப்புப்படுத்தப்படுறோம். அல்லாஹுடைய தூதருடைய உம்மத்தாக இருப்பதின் காரணமாகத்தான் நாம் கூட சில நேரங்களிலே சிறப்புப்படுத்தப்பட்டிருப்பதாக திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமிக்கவர்களாக நாம் இருக்கின்றோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி சிறப்புப்படுத்துறான் அப்படின்னா, மற்ற நபிமார்களை விட, மற்ற இறை தூதர்களை விட. நான் நல்லா ஏற்கனவே உங்கள்கிட்ட பல தடவை சொல்றதுதான், இப்படி அல்லாஹ் சிறப்புப்படுத்தி இருப்பதின் காரணமாக, அந்த சிறப்புகளை பற்றி நாம் பேசுவதின் காரணமாக மற்ற தூதர்களை நாம் இழிவாக நினைக்கிறதோ, மற்ற தூதர்களை வந்து அவர்களுடைய அந்தஸ்தை விட குறைத்து மதிப்பிடுவது என்பதற்காக அல்ல,
அல்லாஹ் ஒரு சில இறை தூதர்களுக்கு ஒரு சிறப்புகளை தந்திருக்கின்றான். அப்படிப்பட்ட சிறப்புகளை தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஏன் நம்மை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஈமான் என்பது எப்படி இருக்கணும் என்பதை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது, லா நுஃபர்ரிகு பைனா அஹதி மிர் ருசுலி, எந்த தூதர்களுக்கு மத்தியும் நாங்கள் வேறுபாடு பார்க்க மாட்டோம், பாகுபாடு பார்க்க மாட்டோம் என்று நாம் அல்லாஹை நம்பிக்கை கொண்டிருப்பது போல ஒரு செய்தியை அல்லாஹ்விடத்தில் உறுதி எடுத்திருக்கிறோம். திருமலை குர்ஆனுடைய சூரத்துல் பக்கராவினுடைய கடைசி இரண்டு வசனங்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மியராஜ் பயணம் போயிட்டு வந்த பிறகு அந்த மியராஜ் பயணத்தில் கொடுக்கப்பட்ட இரண்டு வசனங்களிலே ஒரு வசனத்தில் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, ஆமன ரசூல் பிமா உன்சில இலைஹி மின் ரப்பிஹி வல் மூமினூன் குல்லு நாமன பில்லாஹி வமலாயிக்கத்திஹி வகுதுபிஹி வருசுலி லா நுஃபர்ரிகு பைன அஹதி மின் ருசுலி, நாங்கள் எந்த தூதர்களுக்கு மத்தியிலும் பாகுபாடு பார்க்க மாட்டோம். எல்லாரும் இறை தூதர்கள் தான், எல்லாரையும் நம்பிக்கை கொள்ளணும். எல்லாரையும் நம்பிக்கை கொண்டாதான் நம்ம இறை நம்பிக்கையாளர்களாக ஆக முடியுமே தவிர, ஏதாவது ஒரு தூதரை நாம் மறுத்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக என்ன செய்ய முடியாதுங்க, நாம் இறை மறுப்பாளர்களாக ஆக முடியாது. அப்படிதான் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. அதாவது முன் சமுத சமூகத்தினை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, வேதம் கொடுக்கப்பட்டவர்களாக சொல்றாங்களா இல்லையா, அவர்களை பொறுத்தவரை அல்லாஹுடைய தூதர் தான் உண்மையான இறை தூதர் என்று தெரிந்த பிறகும் என்ன செஞ்சாங்கன்னா புறக்கணிச்சாங்க. அல்லதீன ஆத்தீனாஹுமுல் கிதாப யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அபனாஹும், அவர்கள் இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இவர் இறை தூதர் தான். எப்படி தங்களுடைய பிள்ளைகளை அறிந்து கொள்வார்களோ அந்த அளவிற்கு கண்டிப்பாக தெரிந்தும் என்ன செய்யற அவர்கள் அல்லாஹுடைய தூதரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்ட சமூகம் அல்லாஹுடைய தூதரை ஏற்றுக்கொள்ளல. அல்லாஹுடைய தூதர் வர்றதுக்கு முன்னால் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, எங்களிடையே ஒரு தூதர் வருவார், அவர் வரட்டும், உங்களை வச்சுக்கிறோம் சொல்லக்கூடிய அளவிற்கு இருந்த சமூகம் அல்லாஹுடைய தூதர் வந்தோன்னு ஏத்துக்கல. காரணம் என்ன, வம்சாவளியை ஒரு காரணமாக சொன்னார்கள். இஸ்மவேலருடைய வம்சத்தில் வந்தால் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஒரு புறக்கணிப்பை என்ன செஞ்சுன்னா அந்த சமூகம் நடத்தியது. அதனால் அவர்கள் இறை மறுப்பாளர்களாக ஆனார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம் இறை தூதர்களுக்கு மத்தியிலே பாகுபாடு பார்க்கவே கூடாது. இருந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய தூதருக்கு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில சிறப்புகளை தந்திருக்கின்றார். மற்ற நபிமார்களை விட இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி சில சிறப்புகளை தந்திருக்கின்றார். அது மற்ற எந்த நபிமார்களுக்கும் தரவே இல்லை. அப்படிப்பட்ட சிறப்புகளை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் சிறப்புப்படுத்தி வச்சிருக்கிறார். நிறைய சிறப்புகளை அல்லாஹும் சொல்லி காட்டுறான், அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, அல்லாஹ் சொல்றான், அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, நபிமார்களை விட நான் ஆறு விஷயங்களில், மற்ற நபிமார்களை விட ஆறு விஷயங்களில் நான் சிறப்புப்படுத்தப்பட்டிருக்கின்றேன் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க. எல்லா நபிமார்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கல. எல்லா நபிமார்களை விட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செஞ்சிருக்கிறான், என்னை சிறப்புப்படுத்தி வச்சிருக்கிறான், ஆறு விஷயங்கள்ல என்னை சிறப்புப்படுத்தி வைத்திருக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு முதலாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சிறப்பை நான் தரப்பட்டிருக்கின்றேன் அப்படிங்கிறாங்க. ஜவாமி அல் கலிம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, சிறிய வார்த்தையை கொண்டு ஆழமான அர்த்தங்களை சொல்லக்கூடிய ஒரு வகை செய்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதருக்கு மட்டும்தான் தந்திருந்தான், வேற யாருக்கும் கிடையாது. அதுக்கு பேர் என்ன செய்வாங்கன்னா ஜவாமி அல் கலிம் அப்படின்னு வாங்க. ஜவாமி அல் கலிம் அப்படின்னா அதனுடைய அர்த்தங்கள் என்பது ரொம்ப ஆழமானதாக மிகப்பெரிய ஒரு உயர்தகமான அர்த்தங்களை பொகிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பதற்கு பேர் தான் ஜவாமி அல் கலிம் சொல்லுவாங்க. வார்த்தை சிறுசா இருக்கும், ஆனா அதனுடைய அர்த்தங்கள் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அந்த மாதிரி அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா நீண்ட விளக்கத்தை தர வேண்டிய அவசியம் கிடையாது. நீண்ட விளக்கம் சொல்லணுமா இல்லையா, அப்படிப்பட்ட விளக்கங்கள் வந்து தரப்பட வேண்டியது கிடையாது. சிம்பிளான ஒரு வார்த்தையை கொண்டு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை மக்களுக்கு சொல்லிடுவாங்க, மக்கள் அதை புரிந்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வந்து எல்லா நபிமார்களுக்கும் தரப்படல, அல்லாஹுடைய தூதருக்கு மட்டும்தான் தரப்பட்டது. அதற்கு பெயர் தான் ஜவாமி அல் கலீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே வார்த்தையா இருக்கும், அந்த வார்த்தைக்கு ஆழமான அர்த்தங்கள் இருக்கும். அப்படி ஒரு சிறப்பு அல்லாஹுடைய தூதருக்கு தரப்பட்டிருக்கு. அதுல ஒரு மிக முக்கியமான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, ஈயாக்கும், ஈயாக்கும்னு ஒரு வார்த்தை. ஈயாக்கும்னா என்ன, உங்களை நான் எச்சரிக்கின்றேன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள்ல ஒன்று என்னதான், ஈயாக்கும். அந்த ஈயாக்கும் எங்கெல்லாம் பயன்படுத்துறாங்களோ
அந்த இடத்தில் அதை கொண்டு சொல்லப்படக்கூடிய விஷயம் தான். ஒரு விஷயத்தை எச்சரிக்கணும் அப்படின்னா எந்த விஷயம் அங்கே நடக்குதோ அதை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஈயாக்கும் அப்படின்னா இந்த விஷயத்தை கொண்டு என்ன செய்யறாங்க, நம்மை எச்சரிக்கை செய்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வும் என்ன செஞ்சிருக்கிறான், இதே வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஒரு வார்த்தையை கொடுத்திருந்தானோ அதே வார்த்தையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல பயன்படுத்தி இருக்கிறான். ஜவாமிஉல் கலிம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு சின்ன வார்த்தையில முடிச்சிருவான். வலவுலா ஃபதலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு, அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் இல்லாதிருந்தால் அதுக்கு மேல ஒண்ணுமே இருக்காது. வலவுலா ஃபதலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு, அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் இல்லாதிருந்தால் அப்படின்னா என்ன விஷயத்தை செஞ்சாங்களோ அதுக்கான முடிவை அடுத்து அல்லாஹ் சொல்றான். அது மட்டும் இல்லைன்னா இந்நேரம் நீங்க ஒண்ணும் இல்லாம நஷ்டம் அடைஞ்சு ஒண்ணும் இல்லாம இருப்பீங்க, நாசம் அடைஞ்சிருப்பீங்க அப்படின்றத என்ன விளக்கமாக சொல்லாம ஒரே வார்த்தையில அப்படி முடிச்சிடும். வலவுலா ஃபதலுல்லாஹி அலைக்கும், அல்லாஹ்வுடைய அருளும் வரஹ்மத்துஹு அவருடைய கருணையும் இல்லாதிருந்தால் முடிஞ்சு. அப்ப இதுக்கு பேர் தான் ஜமாமிஉல் கலிம். வார்த்தை சுருக்கமாக இருக்கும், அதனுடைய அர்த்தங்கள் ஆழமானதாக இருக்கும். அப்படி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சிறப்பை கொடுத்திருந்தான். அதன் மூலமாக நிறைய செய்திகளை அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. அந்த ஜமாமிஉல் கலிமம் வச்சு நிறைய செய்திகளை வந்து என்ன செய்யறாங்கன்னா அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. அதுல மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, லா யுல்திகுல் முஃமினு மின் ஹஜரின் மர்ரத்தைன், பாம்பு பொத்துக்குள் ஒரு மூமின் இரண்டு முறை கையை விட மாட்டான் அப்படின்னு ஒரு செய்தி ஹதீஸ் கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? ஒரு முஸ்லீம் இரண்டு முறை பாம்பு பொத்துக்குள்ள கையை விட மாட்டான். இது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி. அப்ப இது என்ன சொல்லுது இந்த ஹதீஸ், இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் ஒரு தவறை செய்கின்றான், ஒரு காரியத்தை செஞ்சு அதன் மூலமாக பாதிக்கப்படுகின்றான் என்றால் அந்த பாதிப்புக்குள்ளான காரியத்தை மீண்டும் 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 செய்ய மாட்டான். நீ செய்யாத, ஏன்பா இதை செஞ்ச, இந்த தப்பை ஏன் செஞ்ச, இதை திருப்பி ஏன் செஞ்ச, இப்படி எல்லாம் கேட்கறதா இல்லை. சிம்பிளா ஒரே வார்த்தையில அரை லைன்ல என்ன செஞ்சுட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் முடிச்சுட்டாங்க. லா யுல்தகுல் முஃமினு மின் ஹஜரின் மர்ரத்தைன், இரண்டு முறை ஒரு முஸ்லீம் பாம்பு பொத்துக்குள்ள கைய விட மாட்டான். ஒரு உரை உள்ள விட்டுட்டா குத்தும் கொத்துன்னு தெரிஞ்ச பிறகு திருப்பி எப்படி விடுவான் அப்படின்றதா இங்க கேள்வி. அப்ப நீ ஒரு தடவை தப்பு செய்யற, ஒரு விஷயத்தின் மூலமாக ஒரு முறை பாதிக்கப்படுகின்றாய் என்று சொன்னால் திரும்ப திரும்ப அந்த காரியத்தை நீ செய்யாத, செஞ்சு அதன் மூலமாக நீ பாதிப்புக்கு உள்ளாகாத அப்படின்றத விளக்கமாக சொல்லாம சுருக்கமாக அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு மூமின் இரண்டு முறை பாம்பத்துக்குள்ள கைவிட மாட்டான். இதுதான் செய்தி. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ஜவாமிஉல் கலிம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. அடுத்து பாருங்க, இது மாதிரி நிறைய விஷயங்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அடுத்து சொல்றாங்க பாருங்க, சஹாபாக்களை பற்றி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்றாங்க. என்னுடைய தோழர்கள் இந்த சமூகத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள், அல்லாஹுடைய தூதருடைய தோழர்கள் இருக்காங்களா இல்லையா இந்த சமூகத்திற்கு, இஸ்லாமிய சமூகத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தார்கள். நீண்ட ஒரு பட்டியலை அல்லாஹுடைய தூதர் சொல்லல, அவங்களுடைய தியாகம் போக்குவரத்து எல்லாத்தையும் சொல்லி அதுக்கு பிறகு என்ன செய்யலன்னு கேட்டீங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல, ஒரே வார்த்தையில சுருக்கமாக சொல்லி முடிக்கிறாங்க. எப்படி முடிக்கிறாங்க பாருங்க, மிஸ்ல அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களுக்கு உதாரணம் கமில்ஹைன் உப்பை போன்று அப்படிங்கிறாங்க. என்னுடைய தோழர்களுக்கு உதாரணம் கமில்ஹைன் உப்பை போன்று அப்படின்னு சொல்லிட்டு, லா யஸ்லஹு தஆமு இல்லா பிஹி, உப்பு இல்லாமல் உணவு நன்றாக இருக்காது, உப்பு இல்லாமல் உணவு நன்றாக இருக்காது. முடிச்சுட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப என்ன சொல்ல வராங்க, சஹாபாக்கள் இல்லைன்னா இந்த உம்மத்தை இல்லை, இந்த இஸ்லாம் இல்லை, இந்த இஸ்லாமிய மார்க்கம் இல்லை. அதை எப்படி நீண்ட விளக்கமாக சொல்லல, இது ஒண்ணு போதும், இந்த இஸ்லாமிய மார்க்கத்துடைய வளர்ச்சிக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தை அறிவதற்கும் சஹாபாக்களுடைய முக்கியத்துவத்தை இதைவிட சுருக்கமாக மக்கள் விளங்குவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் இதைவிட ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கவே முடியாது. சஹீஹான செய்தி இது, யார் என்ன செய்ய முடியாது, இல்லைன்னு பலவீனமாக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க, சஹாபாக்களை பத்தி சுருக்கமாக சொல்லிட்டாங்க. அதுக்கு நீண்ட விளக்கத்தை சஹாபாக்களை மறுக்கிறதுக்கு, சஹாபாக்களுடைய செய்திகளை எடுத்துக்கொள்ளாததுக்கு யார் யார் என்னென்ன மறுப்புகளை எல்லாம் சொன்னால் கூட இந்த ஒரு செய்தி போதும், சஹாபாக்களுடைய முக்கியத்துவம் இந்த மார்க்கத்திற்கு எந்த அளவுக்கு அவசியப்படுது அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் மிக அழகாக சொல்லிட்டாங்க. வேற எதுவுமே சொல்லல, அவர்கள் உப்பை போன்றவர்கள், உப்பு இல்லைனா உணவு நல்லா இருக்காது. வியாக்கியானம் பேசலாம், உப்பு போடாம நாங்களே சாப்பிட மாட்டோமா அப்படின்னு பேசுறவங்க இருக்கிற அவங்கள்ட்ட போய் என்ன செய்ய முடியாது, நம்ம எந்த கருத்தையும் சொல்ல முடியாது.
உப்பு இல்லைனால் உணவை சாப்பிட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஒரு உணவினுடைய பரிபூரணம் என்பது உப்பில் தான் இருக்கின்றது. அதே போன்றுதான் என்னுடைய நபித்தோழர்கள், இந்த உம்மத்தை பொறுத்தவரை என்னுடைய நபித்தோழர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் மிக அழகாக சொல்லிவிட்டார்கள். மிஸ்ல அஸ்ஹாபி கமில்ஹின் அப்படின்றாங்க, உப்பை போன்றவர்கள். அப்ப அந்த அளவிற்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை சுருக்கி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து சொல்றாங்க பாருங்க, இந்த உம்மத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த உம்மத்துல முந்தி வாழ்ந்ததிலிருந்து இப்ப வாழ்ற வரைக்கும், இதுக்கு பின்னால வாழக்கூடிய மக்கள் வரைக்கும், எல்லா இடத்துல என்ன செய்வாங்க, நல்லவர்கள் இருப்பாங்க, மார்க்கத்தை மக்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடியவங்க இருப்பாங்க, அதே போல மார்க்கத்தினுக்கு எதிராக நடக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அப்ப அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு விளக்கம் கொடுக்கும் போது கூட பெரிய வார்த்தையெல்லாம் பயன்படுத்தல. அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, உம்மத்தி கல் மத்தரி, என்னுடைய உம்மத்தார் மழையை போன்றவர்கள், என்னுடைய உம்மத்தார் மழையை போன்றவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டாங்க, லா யதரி அவ்வலஹு கைரன் அம் ஆகிரஹு ஐனமா வகஅ நஃபஅ. அதுல வந்து முதல்ல இருக்கக்கூடிய சமூகத்துல அதில் எது நல்லது எது கெட்டது, எங்கே அந்த மழை விழுந்தால் எப்படி பயனுள்ளதாக இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது. அதே போல என்னுடைய உம்மத்தை பொறுத்தவரை முந்தி சென்ற சமூகத்திலும் சரி, அடுத்த சென்ற சமூகத்திலும் சரி, அடுத்து வரக்கூடிய சமூகத்திலும் சரி, நல்லவர்கள் இருப்பாங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சரியாக கடைபிடிக்கக்கூடியவங்க இருப்பாங்க, அவங்க எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்க மார்க்கம் நல்லா இருக்கும். அவங்க எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ மார்க்கம் நல்லா இருக்கும். அதுக்கு உதாரணம் மழை. மழை எங்கெல்லாம் போய் சரியா போய் அடையுதோ அங்கெல்லாம் எப்படி இருக்கும், அந்த மழை நல்ல பயனுள்ளதாக இருக்கும். அது எங்க போய் சென்றடையுது, எந்த இடத்துல அதன் மூலமாக செழிப்பு இருக்குன்னு நமக்கு தெரியாதா இல்லையா? அதே போலதான் சொல்லிட்டாங்க, உம்மத்தை என்னுடைய உம்மத்தை பொறுத்தவரை கல்மத்தரி, மழையை போன்றவர்கள் அப்படின்றாங்க. அப்ப இப்படிப்பட்ட சுருக்க சுருக்கமான வார்த்தையை சொல்லி என்ன செய்வாங்கன்னா, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய ஆழமான செய்திகளை சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பொறுத்தவரை வேற யாருக்கும் கிடைக்கல. எல்லா நபிமார்களுக்கும் என்ன செய்யல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தரல, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே தந்திருந்தான். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றிருந்தாங்க. அடுத்து சொல்றாங்க, ஈமானை பாதுகாத்துக்கங்க, ஈமான பாதுகாத்துக்குங்க, பாவத்தை அதிகமாக சம்பாதிக்காதீங்க அப்படின்றதுக்கு நீண்ட செய்தியை சொல்லாம ரொம்ப அழகான ஒரு செய்தியை சொல்லிட்டாங்க. இன்னலில் குலூபி சதன், நிச்சயமாக உள்ளங்களில் துரு பிடிக்க இருக்கின்றது, உள்ளங்களும் துரு பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. இன்னலில் குலூபி சதன், உள்ளத்திலும் துரு இருக்கின்றது. உள்ளம்னா மனித உள்ளம் இருக்கா இல்லையா, அதை பற்றி சொல்லும் போது சொல்றாங்க, உள்ளத்திலும் துரு இருக்கின்றது, கசதாயில் ஹதீதி, எப்படி இரும்புக்கு துரு இருக்கின்றதோ அதே போன்று உள்ளத்திற்கும் துரு இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு, வஜலா உஹா, அந்த துருவை போக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அல் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு அப்படின்ட்டாங்க. அப்ப நீ பாவம் நிறைய செய்யாதப்பா, பாவம் செஞ்சா அப்படின்னா உன்னை மார்க்கத்தை விட்டு வெளியே போயிருவேன், மார்க்கத்தை விட்டு நல்ல விஷயங்களை உன் உள்ளத்திலிருந்து போய் தீய விஷயங்கள் அதிகமாக குடிகொண்டு போயிடும். அப்படிப்பட்ட அந்த தீய விஷயங்கள் வெளியே வரணும் அப்படின்னா பாவ மன்னிப்பு தேடணும்ன்ற விளக்கமாக எல்லாம் சொல்லாம சுருக்கமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க, இன்னலில் குலுபி சதன், உள்ளத்திற்கும் துரு இருக்கின்றது, உள்ளமும் துரு பிடிக்கும். நீ பாவம் செய்ய 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 உள்ளம் துரு பிடித்து விடும். அந்த துருவை நீ போக்க வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன செய்யணும், இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப சின்ன சின்ன வார்த்தைகள், மிக அழகான ஒரு வார்த்தைகளை கொண்டு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, நமக்கு நல்ல ஒரு செய்தி என்ன செய்யறாங்கன்னா இந்த உம்மத்திற்கு சொல்லி இருக்கிறாங்க. இதுக்கு பேர் ஜவாமியுல் கலிம் அப்படின்வாங்க. இது எல்லா மக்களுக்கும் எல்லா தூதர்களுக்கும் தரப்படவில்லை, எனக்கு மட்டுமே தரப்பட்டிருக்கின்றது என்று அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இது அல்லாஹுடைய தூதருக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய சிறப்புகளில ஒன்று. அடுத்த சிறப்பு என்னன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெயரை கொண்டே அழைத்தது கிடையாது என்பது அல்லாஹுடைய தூதருக்குரிய மிக முக்கியமான ஒரு சிறப்பு. அல்லாஹுடைய தூதருடைய பெயரை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழைத்ததே கிடையாது. நீங்க குர்ஆன்ல எங்க வேணா பரட்டி பாருங்க, குர்ஆன்ல எல்லா இடங்களிலும் நீங்கள் பரட்டி பாருங்க, எந்த இடத்திலாவது அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதருடைய பெயரை சொல்லி கூப்பிட்டு இருக்கிறானா அப்படின்னு பார்த்தா ஒரு இடத்துல கூட இருக்காது. யா முஹம்மத்,
அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தையை கொண்டு எங்காவது அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் கூப்பிட்டுருக்கானா? கூப்பிட்டதே கிடையாது. எப்படி கூப்பிட்டுருக்கான்? யா ஐயுஹ ரசூல்னு கூப்பிட்டுருக்கான், யா ஐயுஹ நபின்னு கூப்பிட்டுருக்கான், ஓ நபியே அப்படின்னு கூப்பிட்டுருக்கிறான், ஓ இறை தூதர்களே இறை தூதரே அப்படின்னு கூப்பிட்டுருக்கிறான். ஆனால் எப்படி கூப்பிட்டதில்லை அப்படின்னா, யா முஹம்மத் என்று கூப்பிட்ட ஒரே ஒரு வார்த்தையை கூட திருமறை குர்ஆன்ல பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக அல்லாஹு தஆலா பெயரை சொல்லி அழைத்ததே கிடையாது என்பதுதான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிறப்பு. ஆனா மற்ற நபிமார்கள் அல்லாஹ் கூப்பிட்டுருக்கிறார், மற்ற நபிமார்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூப்பிட்டுருக்கிறான். நீங்க நிறைய செய்திகளை பாருங்க, திருமறை குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல வருது, யா ஆதம் யா ஆதம் உஸ்குன் வருதா இல்லையா, யா நூஹ் நூஹே, யா இப்ராஹிம், அதே போல யா மூசா யா ஈசா இப்படின்னு நிறைய வசனங்களை என்ன செய்யறானா, நீங்க திருமறை குர்ஆன்ல பார்க்கலாம். எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறானா, பெயரை சொல்லி கூப்பிட்டு அழைத்து இருக்கிறான். ஆனா அல்லாஹுடைய தூதரை மட்டும் கூப்பிடல. எவ்வளவு பெரிய சிறப்பு தானே! எப்படி அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு தஆலா தனித்துவப்படுத்தி காட்டுறான்னு பாருங்க. யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? அது மட்டும் இல்ல, இதோட நிப்பாட்டுறானா, அதுக்கு மேல ஒரு படி மேல போய் அல்லாஹ் சொல்றான், நீங்க கூட அல்லாஹுடைய தூதருடைய விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கும் என்று சொல்லி மக்களுக்கும் கட்டளையிட்ட ஒரு செய்தியும் நான் பார்க்காமல் இருக்க முடியாது. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் கூப்பிட்டதே கிடையாது. எந்த இடத்துல கூட யா ஐயுஹன் நபியு நபியே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கூப்பிட்டுருக்கிறான், யா ஐயுஹர் ரசூல் ரசூலே அப்படின்னு கூப்பிட்டுருக்கிறான், யா முஹம்மத் என்று கூப்பிட்டதே கிடையாது. எந்த இடத்திலும் கூப்பிட்டது கிடையாது. அதே சில விஷயங்களை சொல்லி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கு. எப்படி? ஒமா முஹம்மது இல்லா ரசூல், முஹம்மத் அல்லாஹுடைய தூதரை தவிர வேறு இல்லை. அறிமுகம் கொடுத்திருக்கிறான் அல்லாஹு தஆலா. அல்லாஹுடைய தூதரை பற்றி அறிமுகம் கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்கிறான் அப்படின்னா, ஒமா முஹம்மது இல்லா ரசூல், முஹம்மத் அல்லாஹுடைய தூதரை தவிர வேறு இல்லை என்று அறிமுகம் கொடுத்திருக்கிறான். முஹம்மது ரசூலுல்லா, முஹம்மத் அல்லாஹ்வுடைய தூதர் ஆவார் அப்படின்னு அறிமுகம் கொடுத்திருக்கிறார். வாமினோ பிமானுசின் அலா முஹம்மதின், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எது இறக்கப்பட்டதோ அதை நம்பிக்கை கொள்ளுங்கள் அப்படின்ற வசனம் எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கி இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் இறக்கிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த இடத்திலும் அல்லாஹுடைய தூதரை பெயரை கொண்டு அழைத்ததே கிடையாது. பெயரை கொண்டு அழைக்காமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா, கண்டிக்கணும் என்றால் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பயன்படுத்திய வார்த்தை யா ஐயுஹன் நபி அப்படின்னு தான் பயன்படுத்தியிருக்கு. திருமறை குர்ஆன்ல பாருங்க, யா ஐயுஹன் நபியு லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக், லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக், நபியே அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கியதை நீங்கள் ஏன் ஹராமாக்குனீங்க? அந்த இடத்தில் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பயன்படுத்தல, முஹம்மதே என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தல. இன்னொரு இடத்துல அல்லாஹு தஆலா கண்டிக்கிறான், கண்டிக்கும் போது கூட பெயரை சொல்லாமல் தான் அல்லாஹ் கண்டிச்சிருக்கிறான். அபஸ வ தவல்லா அஞ்சா அஹுல் அஅமா, அவர் கடுகெடுத்தார், முகத்தை திருப்பிக் கொண்டார், அந்த கண் தெரிய அவர் வந்தவர் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல கூட என்ன செய்யல, அல்லாஹுடைய தூதருடைய பெயரை சொல்லாமல் தான் என்ன செஞ்சிருக்கிறானா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்டித்திருக்கின்றான் என்று சொன்னால் எந்த அளவிற்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவாலே எவ்வளவு உயர்ந்த நிலையில் வைக்கப்பட்டிருக்காங்க பாருங்க. அடுத்த விஷயம் பாருங்க, இதை விட ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தி என்னன்னா, அல்லாஹுடைய தூதருக்கு ஆறுதல் சொல்றதுக்காகவே தனிப்பட்ட முறையில் ஒரு அத்தியாயத்தை இறக்கியது அல்லாஹுடைய தூதருக்கு. எல்லா வசனமும் அல்லாஹுடைய தூதருக்கு தான் இறங்குச்சு. அவங்களுக்கு மக்களுக்கு வகை செய்தியை சொல்லணும் அப்படின்றதுக்காக எல்லா அத்தியாயம் அல்லாஹுடைய தூதருக்கு தான் இறங்குச்சு, எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் ஒரு முழு அத்தியாயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்காகவே இறக்கி இருக்கிறான். அந்த ஆறுதலுடைய வார்த்தை கூட எப்படி இருக்கு பாருங்க, திருமறை குர்ஆனுடைய 20வது அத்தியாயம் சூரத்து தாஹா இருக்கா இல்லையா, இந்த தாஹா என்ற இந்த அத்தியாயத்தை படிச்சு பார்த்தோம் அப்படின்னா, மாஷா அல்லாஹ், அல்லாஹுடைய தூதருக்கு ஆறுதல் சொல்வதற்காக மட்டுமே இந்த அத்தியாயம் இறங்குச்சு. சில இடங்கள்ல சில வசனங்கள் வரும், அவங்க விட்டுரு, அவங்களை விட்டுட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன உங்களுக்கு ஏவப்பட்டிருக்கோ அதை செஞ்சுட்டு போங்க, அனில் முஷ்ரிக்கீன், இணை வைப்பாதர்களை புறக்கணித்து செல்லுங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளையிட்டாலும், ஒரு கட்டத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் படுத்தும் விதமாக, அவருடைய உள்ளத்தை உறுதிப்படுத்தும் விதமாக,
அவர்கள் பலவீனம் அடைந்து விடக்கூடாது என்பதற்காக ஒரு அத்தியாயத்தை இறக்கி அந்த அத்தியாயம் முழுக்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் மட்டுமே நோக்கமாக இறக்கப்பட்ட அத்தியாயம் தான் சூரத்து தாஹா. சூரத்து தாஹா, இந்த சூரத்து தாஹாவை அறிஞர்கள் வந்து தனித்தனியாக பிரித்து சொல்றாங்க. அதை மட்டும் பேசணும் அப்படின்னா ஒரு ஒரு நாள் முழுக்க பேசலாம். ஒரு ஒரு மணி நேரம் சூரத்து தாஹாவுடைய பாடங்கள் என்ன, படிப்பினைகள் என்னன்னு பேசலாம். எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதரை பக்குவப்படுத்தினா, ஆறுதல் படுத்தினா என்பது போன்ற எல்லா விஷயங்களையும் அதுல பார்க்கலாம். ஆரம்பமே பாருங்களேன், அதை ஆரம்பிக்கும் போது அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான், எங்கேயுமே அப்படி ஒரு வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துற, தாஹா மா அன்ஸல்னா அலைகல் குர்ஆன லிதஸ்கா, உங்களை கஷ்டப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த குர்ஆனை நாம் இறக்கவில்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்லிக்காட்டும். எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு, எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. இல்லா தத்கிரத்தல் லிமன் யக்ஷா, எவர்கள் அல்லாஹ்வுக்கு பயப்படுகின்றார்களோ அவர்களுக்கு உபதேசமாகத்தான் இந்த குர்ஆன் வந்திருக்கே தவிர உங்களை கஷ்டப்படுத்தி சிரமப்படுத்தி பார்க்கணும் என்பதற்காக இந்த குர்ஆனை நாம் இறக்கவே இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதலாகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து தாஹாவை இறக்கி இருக்கின்றான் என்றால் எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா சிறப்புப்படுத்தி இருக்கான்னு பாருங்க. பல நேரங்களில் பல நபிமார்கள் கெஞ்சக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் பொறுங்க அப்படின்ற மாதிரியான ஆறுதலை தான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். மத்தான சொல்லுல்லா அப்படின்னு கேட்கும் பொழுது நபிமார்களும் நபியும் நம்பிக்கையாளர்களும் சேர்ந்து ஹத்தாய கூர ரசூல் வல்லதீன் ஆமனு மஅஹு, இறை தூதரும் நம்பிக்கையாளர்களும் மத்தான சொல்லுல்லா அல்லாஹுடைய உதவி எப்பொழுது வரும் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீம், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுடைய உதவி அருகாமையில் இருக்கின்றது என்றெல்லாம் மற்ற தூதர்களுக்கு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். ஆனா அல்லாஹுடைய தூதரை பற்றி சொல்லும் பொழுது மா அன்ஸல்னா அலைகல் குர்ஆன லிதஸ்கா, உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக என்ன செய்யல, நாம் இந்த குர்ஆனை இறக்கவில்லை என்று சொன்னால் எந்த அளவிற்கு அல்லாஹுடைய தூதர் மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க, சிறப்புப்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்றத சற்று யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்திருக்கக்கூடிய தனித்துவம். இந்த தனித்துவம் மற்ற நபிமார்களுக்கு தரப்படாது. அப்படிப்பட்ட ஒரு தனித்துவத்தை என்ன செஞ்சிருக்கிறானா அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதரை கொடுத்திருக்கிறான். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி ஒரு ஆச்சரியமான, அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவிற்கு அல்லாஹ்வால் சிறப்புப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றதுக்கான மிக அழகான ஒரு உதாரணம். இது அல்லாஹ்வுடைய தூதர். அடுத்து பாருங்க, அல்லாஹ் சொல்றானா இல்லையா, நான் என்றைக்குமே அவருடைய பெயரை சொல்லி நான் அழைத்ததில்லைங்கிறான்ல, அதே போல பாருங்க நபி நம்பிக்கையாளர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இட்டிருக்கக்கூடிய கட்டளை யோசிச்சு பாருங்க. யாருமே என்ன செய்யக்கூடாது, அல்லாஹுடைய தூதரை பேரை சொல்லியோ மற்ற மனிதர்களை கூப்பிடுவது போல கூப்பிடவே கூடாது. இது அல்லாஹ் சொன்ன கட்டளை, மக்களுக்கு சொன்ன கட்டளை. உங்களை போன்றவர் தான், உங்களுடைய தூதர் தான், ஆனால் அந்த தூதரை என்ன செய்யக்கூடாது, உங்க சக மனிதனை அழைப்பது போல அழைக்க கூடாது என்ற ஒரு கட்டளை அல்லாஹுடைய தூதருடைய விஷயத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கி வச்சிருக்கிறான். திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, லா தஜஅலு துஆ அர்ரசூலி கதுஆ பஅதிக்கும் பஅதா, உங்களில் சிலர் சிலரை அழைப்பது போல நீங்கள் தூதரை அழைக்க கூடாது. உங்களில் சிலர் சிலரை அழைப்பது போல நீங்கள் தூதரை அழைக்க கூடாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிட்டு காட்டுறான். யாருக்கு, சஹாபாக்களுக்கு சொல்றான். சஹாபாக்கள் கூப்பிடவே கூடாது. ஒரு காலம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே யா முஹம்மது என்றோ யா அபல் காசிம் என்றோ என்ன செய்யக்கூடாது, கூப்பிடவே கூடாது. கூப்பிடுவதாக இருந்தால் யா நபியல்லா, அல்லாஹினுடைய நபியே, யா ரசூலல்லா, அல்லாஹுடைய ரசூலே அப்படின்னு தான் கூப்பிடணுமே தவிர எந்த நேரத்திலும் என்ன செய்யக்கூடாது, யா முஹம்மது என்று கூப்பிடுவதற்கு அனுமதியே கிடையாது. ஆனா அதே நேரத்துல மற்றவங்களுக்கு அந்த அனுமதி இருக்குதா, மற்ற தூதரை அழைச்சிருக்கிறாங்க, மற்ற தூதரை அவர்கள் அழைச்சிருக்கிறாங்க. காலு யா மூசா இன்னால முதரகூன், மூசாவே இப்படி எங்களை மாட்டி விட்டுடையே அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா. திருமறை குர்ஆன்ல வருது, மூசாவே இப்படி எங்களை மாட்டி விட்டுட்டே, ஃபிரௌன்ட மாட்டிக்கிட்டே, முன்னால கடலு பின்னால ஃபிரௌனு, இப்படி நாங்க மாட்டிக்கிட்டோமே, யா மூசா இன்னால முதரகூன், எங்களை இப்படி மாட்டி விட்டாயே என்று சொல்லக்கூடிய செய்தியை நாம் திருமறை குர்ஆன்ல பாக்குறோம். அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்றான், இது காலல் ஹவாரியூன யா ஈசா இப்னு மரியம், ஹவாரியன்கள் ஈசா அலைஹி இஸ்லாமுடைய தோழர்கள், ஈசா அலைஹி இஸ்லாத்தை அழைக்கும் போது எப்படி அழைச்சிருக்கிறாங்க, யா ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவை என்று அழைத்திருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரை மட்டும் அப்படி அழைக்க கூடாது.
அல்லாஹ்வுடைய தூதரை அழைப்பதாக இருந்தால் யா நபி அல்லாஹ்னு கூப்பிடணும், அல்லது யா ரசூல் அல்லாஹ்னு கூப்பிடணும். இப்படித்தான் கூப்பிட வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கட்டளை. அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தாங்க அப்படின்னா அந்த சபையில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரை முந்தி யாருமே பேசக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. யாரும் பேசக்கூடாது, யாரும் சப்தத்தை உயர்த்தக்கூடாது. அப்படி உயர்த்துவதற்கும் அல்லாஹ்வை முந்துவதற்கும் எந்த விதமான இதுவும் கிடையாது. அது யார் செய்தாலும் அது தடுக்கப்படக்கூடியது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. யார் செஞ்சா? அபுபக்கரும் உமருமே இந்த விஷயத்தில் கண்டிக்கப்படுகின்றார்கள் என்றால் இதை விட வேற ஒன்னு இருக்குமா? யோசிச்சு பாருங்க. திருமறை குர்ஆனுடைய 49வது அத்தியாயம் இறங்குதுங்க, சூரத்துல் ஹுஜராத். சூரத்துல் ஹுஜராத் இறங்கும் பொழுது அந்த சூரத்துல் ஹுஜராத்தில் என்ன வருது? யா ஐயுஹல்லதீன ஆமனு லா துக்தீமு பைன யதை இல்லாஹி வ ரசூலிஹி வத்தகுல்லாஹ். நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் முன்னால நீங்க என்ன செய்யாதீங்க, முந்தாதீங்க. வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுதுனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்தை இறக்குறான். அதுக்கு அடுத்த வசனம் என்ன இறங்குது? யா ஐயுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபி, நபிக்கு முன்னால் உங்களுடைய சப்தத்தை உயர்த்தாதீர்கள், அப்படி உயர்த்தினால் உங்களுடைய அமல்களே நாசமாகிவிடும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நினைக்கிறான். என்ன நடக்குது? ஒரு சமூகம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வராங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு சமூகம் சந்திக்க வரும் பொழுது அந்த சமூகத்தில் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த சமூகத்திலிருந்து ஒரு தலைவரை, ஒரு அமீரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை வருது. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தர் அமீரா தேர்ந்தெடுக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தர் அமீரா தேர்ந்தெடுக்கிறாங்க. இவர் ஒருத்தர் அமீரா ஒருத்தர் தேர்ந்தெடுத்துட்டாரு, இவர் ஒருத்தர் அமீரா தேர்ந்தெடுத்தார். ரசூல்லா உட்கார்ந்து இருக்கிறாங்க, முன்னால ரசூல்லா உட்கார்ந்து இருக்கவும் நடக்குது. அப்பதான் சொல்றான், லா துக்தீமு பைன யதை இல்லாஹி வ ரசூலிஹி வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை முந்திரது என்பது அல்லாஹ்வே முந்திர மாதிரிங்கிறான். நீங்கள் அல்லாஹ்வை முந்தாதீர்கள், அல்லாஹ்வுடைய தூதரை முந்தாதீர்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை முந்துவது என்பது அல்லாஹ்வை முந்திர மாதிரி. எப்படி எவர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுகின்றாரோ அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர் என்று சொல்வது போலதான் அல்லாஹ்வுடைய தூதரை முந்துவது என்பது அல்லாஹ்வை முந்திர மாதிரி. அப்ப என்ன செய்யறாங்க, ரெண்டு பேரும் மாறி மாறி ஒருத்தர் ஒருத்தர் அமீரா தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுத்தோன்னா உமர் ரலியல்லாஹு கோவம் வந்துருது. கோவம் வந்து சொல்றாங்க, அபூபக்கரை பார்த்து சொல்றாங்க, எப்ப பார்த்தாலும் எனக்கு நீங்க பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற. நான் ஒரு ஆளை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா அதுக்கு மாற்றமான ஆலோசனை சொல்றதே உங்க வேலையா போச்சு அப்படின்ட்டார் உமர் ரலியல்லாஹு. ரெண்டு பேரும் சத்தமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் உட்கார்ந்து இருக்க ரெண்டு பேருக்கும் சத்தம் உயர்ந்தது. சத்தம் உயரும் பொழுது அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா, அபுபக்கர் சொன்னா, அபுபக்கர் சொன்ன எனக்கு அந்த மாதிரி வேலையெல்லாம் கிடையாது, நான் எப்பங்க உங்களுக்கு மாற்றமா நடந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு அபுபக்கர் சொல்ல, உடனே உமர் சொல்றாங்க, இல்ல இல்ல எப்ப பார்த்தாலும் எனக்கு மாற்றமா, நான் உங்க கருத்தை சொன்னா அதுக்கு மாற்றமான கருத்தை சொல்றதே உங்களுடைய வேலையா இருக்கு அப்படின்னு சொல்லி மாறி மாறி சத்தம் போடுறாங்க. அப்பதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தை இருக்கிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபி வலா தஜஹரு லஹு உங்களுக்குள்ள நீங்க பேசிக்கிற மாதிரி, உங்களுக்குள்ள சத்தம் போட்டு பேசுற மாதிரி எல்லாம் என்ன செய்யக்கூடாது, நீங்க அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால சத்தம் போட்டு பேசக்கூடாது. அப்படி பேசினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய அமல்களே நாசமாகிவிடும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். உங்களுடைய அமல்களே நாசமாகிவிடும். அந்த அமாலுக்கும் நீங்கள் அறியாத விதத்தில் உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து விடும் என்று சொன்ன உடனே ரெண்டு பேருமே பயந்துடுறாங்க. யாரு? அபூபக்கருக்கும் பயம் வந்துருது, உமருக்கும் பயம் வந்துருது. இதை வச்சுட்டு என்ன செய்யக்கூடாது, ரெண்டு பேரையும் அல்லாஹ் கண்டிச்சுட்டான் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. அப்படி சொல்றவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. இது ஒரு கண்டிப்பு, ஒரு செயல் நடந்தது என்று சொன்னால் அங்க உடனே ஒரு கண்டிப்பு, ஒரு அவ்வளவுதான். அந்த கண்டிப்பு வந்தோட என்ன செய்வாங்க, அவங்க உடனே தெரிஞ்சிருவாங்க. கண்டிப்பு வந்த உடனே இதை சொன்னா நான் கேட்கிறோமா அப்படின்ற மாதிரியான எண்ணம்லாம் அவங்களுக்கு கிடையாது. அல்லாஹ் கண்டிச்சுட்டானா உடனே அதை திருந்தக்கூடிய ஒரு சிந்தனை தான் அவர்களுக்கு இருந்ததை தவிர மாறாக வேற எந்த சிந்தனையும் இருக்காது. அப்ப பாருங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி சிறப்புப்படுத்தினா பாருங்க. ஒரு காலம் என்ன செய்ய முடியாது, அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயரை கொண்டு மனிதர்கள் அழைக்க கூடாது, மனிதர்கள் அழைக்க கூடாது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் சப்தமிட்டு பேசக்கூடாது, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முடிவு எடுக்காம இவங்களாக எந்த முடிவையும் சொல்லக்கூடாது. இதுக்கப்புறம் எந்த நபி தோழராவது வாய் திறந்திருக்கிறாங்கன்றீங்க? யாருமே வாய் திறக்க மாட்டாங்க.
யாராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விஷயத்தில் ஒரு முடிவெடுக்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விஷயத்தில் ஒரு சொல்லை சொல்ல, அதுவரை இவர்கள் யாருமே வாயத்துறக்க எதை கேட்டாலும் அமைதியாக இருந்துருவாங்க. எதை கேட்டாலும் அல்லாஹும் அவருடைய தூதரும் அறிவார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பக்குவத்திற்கு முழுமையாக வந்ததற்கான காரணம் என்னன்னா, அல்லாஹுடைய தூதரை முந்துவது என்பது மாபெரும் பாவம் என்பதை அவர்கள் மிக கவனமாக மேற்கொண்டார்கள். ஆக அந்த அளவிற்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறப்புப்படுத்தி வைத்திருக்கின்றான் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து அல்லாஹுடைய தூதருக்குரிய சிறப்பு என்ன தெரியுமா? எப்படி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதரை சிறப்புப்படுத்தி இருக்கிறான் பாருங்க. திருமறை குர்ஆன்ல எத்தனையோ சத்தியங்கள் வருது. நிறைய சத்தியம் செய்யறானா இல்லையா? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஏராளமான சத்தியங்களை செய்யறான். இரவுல சத்தியம் செய்யறான், பகல்ல சத்தியம் செய்யறான், சூரியன்ல சத்தியம் செய்யறான், சந்திரன்ல சத்தியம் செய்யறான், இப்படியெல்லாம் நிறைய சத்தியம் செஞ்சிருக்கிறான். ஒரு இடத்துல அல்லாஹுடைய தூதருடைய வயசிற்கு மேல் சத்தியம் செய்த ஒரு செய்தியும் நான் பார்க்க முடியும். இல்ல அம்ருக்க உங்களுடைய வயதின் மீது சத்தியமாக அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றான். யாருக்குமே கிடைக்காத சிறப்பு அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய சிறப்பு. லஅம்ருக்க லஅம்ருக்க உங்களுடைய வயதின் மீது சத்தியமாக, இன்னஹும் லஅம்ருக்க உங்களுடைய வயதின் மீது சத்தியமாக, இன்னஹும் லஃபீ சக்ரத்திஹிம் யஅமஹூன் அவர்களுடைய பிடிவாதத்திலேயே அவர்கள் என்ன செய்வாங்க இருப்பாங்க, அவர்களுடைய மதிமயக்கத்திலேயே அவர்கள் தொடர்ந்து இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லி காட்டுகின்றான். அப்படி ஒரு சத்தியம் அல்லாஹுடைய தூதர் மீது அல்லாஹ் செஞ்சிருக்கிறான். அவனுடைய எல்லா படைப்புகள் மீது அல்லாஹ் செஞ்சிருக்கிறான், மனிதர்கள் மீது சத்தியம் செய்யல. ஆனால் அல்லாஹுடைய தூதர் மீது சத்தியம் செய்து சொல்றான், உங்களுடைய வயதின் மீது சத்தியமாக என்று சத்தியம் செய்யக்கூடிய அளவிற்கு அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் மிக மேன்மையாக பார்க்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் மிக அழகான ஒரு செய்தி. அல்லாஹுடைய தூதரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படியெல்லாம் சிறப்புப்படுத்தி இருக்கின்றார் என்பதற்கு மிக அழகான ஒரு உதாரணம். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செஞ்சிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிற வரைக்கும் என்ன செய்ய மாட்டானா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சமூகத்தை அழிப்பதில்லை என்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்க. அந்த சமூகத்தை அழிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்தா வேறு யாருக்குமே இல்லை. ஏன்னா எல்லா நபிமார்களும் இருந்தப்போ என்ன செஞ்சு அந்த சமூகம் அழிக்கப்பட்டுச்சா இல்லையா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருக்கும் பொழுது அவங்களை மட்டும் காப்பாத்தி அந்த சமூகத்தை அழிச்சிட்டான். ஹூத் அலை இஸ்லாமர்கள் இருக்கும் பொழுது அவங்கள காப்பாத்தி அந்த சமூகத்தை அழைச்சிட்டாங்க. எல்லா நபிமார்களும் சாலிஹ் அலை இஸ்லாமுடைய சமூகமா இருக்கட்டும், ஷுஐப் அலை இஸ்லாமுடைய சமூகமா இருக்கட்டும், மூசா அலை இஸ்லாம் இருக்கும் பொழுதே ஃபிரோனாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட ஏராளமான அழிவுகளை ஏராளமான வேதனைகளை அந்த சமூகம் சந்திச்சது. ஆனால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லும்போது சொல்லி காட்டுகின்றார், வமா கானல்லாஹு முஅத்திபஹும் வ அன்த ஃபீஹிம், நீங்கள் இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் உங்களுடைய சமூகத்தின் மீது மிகப்பெரிய வேதனையை நான் இறக்க மாட்டேன் என்பதுதான் அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிறப்பு. எந்த நபிமார்களுக்கும் இல்லையே, எந்த நபிமார்களுக்கும் இல்லையே. அடிப்பதற்காக வானவர்கள் அனுப்பப்பட்ட ஏராளமான செய்திகளை பார்க்கிறோமா இல்லையா? அடிக்கவா என்று கேட்கக்கூடிய நேரத்தில் வேண்டாம் என்று சொன்ன அந்த அல்லாஹுடைய தூதருடைய கருணைக்கு அல்லாஹ் தந்த மாபெரும் வெகுமதி என்ன? நபியே, நீங்கள் இருக்கக்கூடிய காலம் வரை நிச்சயமாக இந்த சமூகத்தை நாம் அழிக்கவே மாட்டோம். அபுஜஹில் கேட்கிறான், அபுஜஹில் கேட்கிறான், எப்ப பார்த்தாலும் அழிச்சிருவேன், அல்லாஹுடைய வேதனை வந்துடும், அல்லாஹுடைய தண்டனை வந்துடும் அப்படின்னு எப்ப பார்த்தாலும் பயமுறுத்திக்கிட்டே இருக்கீங்களே. அல்லாஹுடைய வேதனை இறக்க சொல்லுங்க, அல்லாஹுடைய தண்டனை இறக்க சொல்லுங்க. நாங்க பார்க்கிறோம் எப்படி அல்லாஹுடைய தண்டனை இருக்கு அப்படின்றத நாங்கள் பார்க்கின்றோம் என்று என்ன செய்யறான், கேட்கிறான். கேட்கக்கூடிய நேரத்துல தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், நான் நீங்கள் இருக்கும் வரை நாம் என்ன செய்ய மாட்டோம், அழிக்க மாட்டோம். நீங்கள் இருக்கிற வரைக்கும் நாம் அழிக்க மாட்டோம். அல்லாஹுடைய தூதரும் கேட்டாங்க. இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அல்லாஹுடைய தூதரும் கேட்கிறாங்க, யா அல்லாஹ், நான் இருக்கும் வரை என்னுடைய சமூகத்தை மிகப்பெரிய ஒரு வேதனை கொண்டு அழிச்சிடாது. யாருங்க கேட்பாங்க? எல்லா நபிமார்களும் துவா கேட்டாங்களா இல்லையா? அவங்களுடைய சமூகத்தை அழிப்பதற்காக துவா கேட்ட நபிமார்கள் உண்டு. அதுக்காக அவங்கள தப்ப சொல்லல. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு கடைசி கட்டமாக அல்லாஹ்விடத்தில் முறையிட்ட விஷயம் என்னன்னா, யா அல்லாஹ், என்ன செய்ய, இவர்களை நீ வந்து அழிச்சிரு அப்படின்னு என்ன செஞ்சாங்க, துவா கேட்டாங்க. கடைசி நேரத்துல தான் கேட்டாங்க.
அந்த பிரார்த்தனை நினைத்து வந்து மறுமையில் பயப்படுவார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கான செய்திகள் எல்லாம் இருக்கின்றது. அந்த அளவிற்கு ஒரு விஷயமாக என்ன செய்த அப்படின்னா, அந்த வேதனை என்பது பார்க்கப்பட்டாலும் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றைக்குமே அல்லாஹ்விடத்தில் கேட்டதில்லை, யா அல்லாஹ் இந்த சமூகத்தை அழிச்சிரு அப்படின்னு. ரொம்ப கஷ்டமான ஒரு நேரம், தாயிஃபுக்கு போயிட்டு வராங்க. தாயிஃபுக்கு போயிட்டு வரக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு எவ்வளோ துன்பங்களை கொடுத்து அடி அடின்னு கல்லால் அடித்து 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 பின்னால் அந்த பின்னங்காலே அப்படி ரத்தம் நரம்பு தரித்து ரத்தம் சொட்டி கொண்டே இருக்குது. மயக்கமான நிலையில தான் தோட்டத்தில் வந்து உட்கார்றாங்க. அப்ப கூட அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் அல்லாட்ட சொல்றாங்களே தவிர அப்ப கூட சொல்லலையா, அல்லாஹ் இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்த இந்த சமூகத்தை அழித்து விடு என்று அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்யாததுதான் அல்லாஹுடைய தூதருக்கு இருக்கக்கூடிய மாபெரும் சிறப்பு. மாபெரும் சிறப்பு அல்லாஹுடைய தூதர் அப்ப கூட கேட்கல. இந்த அளவிற்கு மேன்மையாக இருந்ததின் காரணமாகத்தான் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதருக்கு தந்த மிகப்பெரிய வெகுமதி என்னன்னா, வமா கான் அல்லாஹு முஅத்திபஹும் வ அன்த ஃபீஹிம், நபியே நீங்க இருக்கிற காலமெல்லாம் அவர்களுக்கு அழிவில்லை என்பதை மிக அழகாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லக்கூடிய மிக அற்புதமான ஒரு செய்தி. இது போன்று ஏராளமான சிறப்புகள் தனித்துவங்கள் அல்லாஹுடைய தூதருக்கு உண்டு. இந்த உலகத்திலும் இருக்கின்றது, நாளை மறுமையிலும் இருக்குது. எந்த நபிமார்களுக்கும் கிடைக்காத ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? அல்லாஹுடைய தூதருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிக அழகான ஒரு சிறப்பு, எந்த நபிமார்களுக்கும் கிடைக்காத ஒன்று என்ன அப்படின்னா, அவருடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அவருடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது இருக்குதே, மற்றவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு மாபெரும் பாக்கியத்தை அல்லாஹு தஆலா அல்லாஹுடைய தூதருக்கு கொடுத்தார். நாளைக்கு மறுமையை நீங்க யோசிச்சு பாருங்க, எல்லா நபிமார்களும் என்ன சொல்லுவாங்க, கதபல் யோம் கதபல் ஷதீதா, இந்த நாள் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மிக கோபமாக இருக்கக்கூடிய நாள், தயவு செய்து என்கிட்ட வராதீங்க, நான் என்ன பாவம் செஞ்சிருக்கிறேன், அதனால் நீங்கள் என்னிடத்தில் வராதீர்கள், வேறு ஒரு இடத்தில் செல்லுங்கள் என்று எல்லா நபிமார்களும் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கின்ற நம்முடைய பாவங்களுக்காக பயந்து நாளை மறுமை நாள் நின்றிருக்கிறான். ஆனால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த தூதரை மட்டும் அவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய நேரத்திலேயே, அவர்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்திலேயே ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, திருமறை குர்ஆனுடைய 48வது அத்தியாயம் இறங்கும் பொழுதே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், இன்னா ஃபத்ஹனா லக ஃபத்ஹம் முபீனா, உங்களுக்கு மகத்தான ஒரு வெற்றியை கொடுத்து விட்டோம், லியக்ஃபிர லக அல்லாஹுமா தக்கத்தம மின் தம்பிக்க வமா தஅ஖ர், லியக்ஃபிர லக அல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை மன்னித்து விட்டான்மா, தக்கத்தம மின் தம்பிக், நீங்கள் முன் சென்ற என்னவெல்லாம் பாவம் செய்தீர்களோ அதையும், வமா தஅஹர், இதுக்கு பின்னால நீங்க என்ன பாவம் செய்வீங்களோ அதையும் நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் பாக்கியத்தை பெற்றவர்கள் யார் அப்படின்னா, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். ஆனா அது ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, ஒவ்வொன்றுக்கும் அவங்க ஒரு காரணமா இருந்திருக்கிறாங்க. யாரெல்லாம் நீ யாரையும் அழிச்சிடாத அப்படின்னாங்க, அப்படி சொன்ன நேரத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்தை இறக்கணும், அல்லாஹும்மா இன்கான ஹாதா வல் ஹக்கு மின் இந்திக்க, ஒரு தடவை அபுஜஹில் சொல்றான், உண்மையிலே அல்லாஹு தஆலா உன்னிடத்துல இருந்தா அழிப்பதற்கு ஆற்றல் உடையவனாக இருந்தால், ஃபாம்தில் அலைனா ஹிஜாரத்தன் மின ஸமா, வானத்திலிருந்து கல் மாறி எங்க மேல பொழிய சொல், பொழிய சொல்லு, நாங்க அழியிறோம் அப்படின்னா, அலீத்னா மின் அதாபின் அலீம், நோவினை தரக்கூடிய வேதனை இறக்கு, நாங்கள் எப்படி அழிகின்றோம் என்று பார்க்கின்றோம் என்று அபுஜஹில் சொன்னான். அந்த நேரத்துல அல்லாஹுடைய தூதர் பிரார்த்தனை செய்யல. அதே போல பாருங்க, இங்க அல்லாஹு தஆலா மன்னித்த ஒரே காரணத்திற்காகத்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று வணங்க ஆரம்பித்தார்கள், ஹத்தா யதஃபத்தர கதமா, அவர்களுடைய கால்கள் எல்லாம் வீங்கி வெடிக்கக்கூடிய அளவிற்கு நின்று வணங்கி இருக்கிறாங்க. அப்பதான் ஆயிஷா அம்மா கேட்டாங்க, அல்லாஹுடைய தூதரே, கத் கஃபரல்லாஹு லக்கமா தக்கத்தம் மின் தம்பி ஒமா தாஹர், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உங்களோட முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னிச்சுட்டானே, அப்பையும் ஏன் இவ்வளவு தூரம் கால் வீங்கி வெடிக்கக்கூடிய அளவுக்கு வணங்குறீங்க, அப்படி வீங்கி வெடிச்சிருமாங்க அப்படி நின்று வணங்குவாங்க. ஒரே ரகாத்துல சூரத்துல் பக்ரா, சூரத்துல் நிசா, சூரத்துல் ஆல் இம்ரானை ஓதி ஒரு ரகாத்தை பூர்த்தி செய்யக்கூடியவர்கள் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்ம அப்படி நிப்போமா? நம்ம அப்படி துளுவமா யோசிச்சு பாருங்க. அப்ப கேக்குறாங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? அப்ப அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, அஃபலா அகூனு அபுதன் ஷக்கூரா, நான் நன்றியுடைய அடியானாக இருக்க கூடாதா, என்னுடைய நன்றியை என்னுடைய இறைவனுக்கு நான் எப்படி வெளிப்படுத்துவது என்று அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் என்றால்,
இப்படிப்பட்ட ஒரு அழகான குணமுடையவர்களாக இருந்ததின் காரணமாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பல நிலைகளிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக அழகான முறையில தனித்துவப்படுத்தி காட்டியிருக்கின்றான். இது போன்ற ஏராளமான தனித்துவங்களும் அற்புதங்களும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டுமே சொந்தமான பல விஷயங்கள் இருக்கின்றன. இன்ஷால்லா அடுத்தடுத்த வகுப்புகளிலும் எப்படியெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி மற்ற நபிமார்களை விட எப்படியெல்லாம் சிறப்புப்படுத்தி காட்டுகின்றான் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். இப்படியெல்லாம் அல்லாஹுடைய தூதரை தெரிவதன் மூலமாக அந்த அல்லாஹுடைய தூதர் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அன்பும் நேசம் அதிகரிக்க வேண்டும். அதுதான் இதனுடைய நோக்கம். இந்த தலைப்பினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, சும்மா ஒரு வரலாற்றையும் ஒரு செய்தியும் சொல்லி தருவதல்ல, நாம் அல்லாஹுடைய தூதர் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு. அந்நபியு அவுலாவில் மீதின அம்புசையும் அல்லாஹுத்தா அல்லாஹுடைய தூதர் இருக்கிறாங்களே, நம்பிக்கையாளர்களுக்கு அவருடைய உயிரை விட மேலானவர்கள், அவர்களுக்கு உயிருக்கு மேலாக அல்லாஹுடைய தூதரை நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றானே, அந்த நேசத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் நாம் இந்த செய்திகளை எல்லாம் பார்த்து வருகின்றோம். இந்த செய்திகள் எல்லாம் கண்டிப்பாக நமக்கு அல்லாஹுடைய தூதர் மீது அதிகம் அதிகமாக நேசத்தை ஏற்படுத்தி அல்லாஹுடைய தூதரை உயிருக்கு மேலாக நேசித்து நாளை மறுமை நாளில் அல்லாஹுடைய தூதருக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك.